முன்கள பணியாளர்கள் என்று தளபதி அவர்கள் அறிவித்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து முன்கள பணியாளர்கள் கார்பரேஷனில் 24 மணி நேரம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அவங்கெல்லாம் எந்த வித நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அதெல்லாம் பாதுகாப்போடு இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிற பொதுமக்களுக்கு நல்ல பாதுகாப்போடு அன்றாடம் சுத்தம் செய்கின்ற இருக்கின்ற நம்மளுடைய கார்பரேஷனை சேர்ந்த ஊழியர்களுக்கு அண்ணன் க.ஏகாம்பரம் அவர்கள் 195வது வட்டக்கழகத்தினுடைய செயலாளராக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்க, முன்னாள் ஒக்கியம் துறைப்பாக்கத்தினுடைய தலைவர், பல்வேறு பொது பொறுப்புகளை வகிப்பவர். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் இல்லாமல் சாதாரண நாட்களில் கூட இந்த வெள்ளம் வந்தப்போ கூட, அந்த புயல் மழை வந்தப்போ கூட அவர் செய்யாத உதவிகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் இங்கே ஒரு பெரிய ஏரியா இருக்குது, கண்ணகி நகர் ஏரியா. அந்த ஏரியாவில் கூட பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா க.ஏகாம்பரம்னு சொன்னாலே சின்ன குழந்தை கூட சொல்லும். அவ்வளோ அற்புதமாக எழில் நகர், கண்ணகி நகர், இந்த மாதிரி போன்ற பகுதிகளில் அவருக்கென்று ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பெயரை தக்க வைத்துக் கொண்டு இன்றைக்கும் முன்கள பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிற கார்பரேஷன் ஊழியர்கள் இன்றைக்கு காணமங்களை முன்னிட்டு எவ்வளோ பேர், கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு அரிசி புடவை இலவசமாக அவங்களுக்கு உதவித்தொகை இதெல்லாம் வழங்கிய அண்ணன் க.ஏகாம்பரம் அவர்கள் எங்களுடைய அரசு யூடியூப் சேனல் முன்னால் அவங்க வந்திருக்காங்க. அவங்களோட ஒரு சின்ன அண்ணா வணக்கம் அண்ணா. அம்மா உங்க பேர் என்ன? சிந்தாமணி. சிந்தாமணி, இங்க என்ன என்ன வாங்கிட்டு இருக்கீங்க? இப்ப அரிசி வாங்கிருக்கோம். அரிசி வேற என்ன கொடுத்தாங்க? புடவை. யார் கொடுக்கறது? ஏகாம்பரம் சார். ஏகாம்பரம் சார் கொடுத்தாங்களா? வருஷம் வருஷம் பண்றாங்களா? வருஷம் வருஷம். எப்படி நீங்க தளபதியுடைய ஆட்சி எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. தளபதியுடைய ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இப்ப ரேஷன்ல எல்லாம் கொடுத்ததெல்லாம் வாங்கினீங்களா? கரெக்டா வாங்கினீங்களா? 21 பொருள் கொடுத்தாங்க, வாங்கினீங்களா? ஆமா சார். இப்ப தனிப்பட்ட முறையில் இவங்க Thank you.